சார், ஒரு சேலை செய்கிறதுக்கு புரியல, அதிகம் இல்லை, ஒரு சேலை செய்கிறதுக்கு அதிகமாக யோசனையும் அதிகமாக சிந்தனை வருது, அதனால் அந்த சேலை செய்ய முடியாத அளவுக்கு கவனம் இல்லாமல் போயிடுது. அது ஏன்ற கேள்விக்கு வந்து நம்ம ஏன்னா அதை பற்றி அந்த செயல் ரொம்ப முக்கியமாக இருக்கலாம், அதனால் நிறைய எண்ணம் சிந்தனை வரலாம். பட் சில செயலுக்கு அது தேவைப்படுது இல்லையா, ஒரு சின்ன சாதாரண விஷயத்துக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், சில செயலுக்கு நிறைய அதை பற்றி யோசித்து பிளான் பண்ணி தான் பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால் அது தேவை தான், அது தப்பு அப்படின்லாம் பார்க்க தேவையில்லை. உங்களுக்கு உங்களோட இயல்புக்கு அப்படி வருதுன்னு பார்க்கலாம், அவ்வளோதான் தவிர அதுவுமே செயல் செய்ய முடியாத அளவுக்கு யோசனை சிந்தனை வந்து அந்த செயலை செய்ய விடாத அளவுக்கு பண்ணிடுது. அதான் ஸோ இங்கே வந்து நம்ம ரெண்டு விஷயம் பார்த்துக்கணும், அகம் புறம்னு கிளியராக பிரிச்சுக்கணும். ஸோ இப்போ செயல் செய்ய விடாத அளவுக்கு எண்ணம் சிந்தனைலாம் வர்றது வந்து அங்கே நம்ம தான் பார்த்துட்டோம், ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கட்டுப்பாட்டிலேயே கிடையாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ செயலில் மட்டும்தான் ஏதாவது பண்ண முடியும். ஸோ செயலில் அப்போ நம்ம கவனத்தை வந்து அங்கே வைக்கணும். நம்ம வந்து எப்படி நம்ம செயலை அதான் செயலில் எப்படி காமிக்கணும்னா, நம்ம கவனம் இப்போ இங்கே இருக்கு இல்லையா, இப்படி இருக்கே எனக்கு இவ்வளோ சிந்தனை வருது, இவ்வளோ எண்ணம்லாம் வருது அப்படின்றத விட்டுருங்க, அது பாட்டுக்கு வந்துட்டு போட்டோன்றது தான். இங்கே வந்து வேலையை முடிச்சுக்கிறது தான். இங்கே எந்த அளவுக்கு கம்மியாக கவனம் இருக்கோ மிச்சம் வேணா இருக்கிறது 100% தான் இல்லையா. இங்கே எந்த அளவுக்கு கவனம் புரிஞ்சுக்கிறது, இப்போ வெளியே தான் செயலில் தான் காட்டணும், இப்போ வந்து தெரியுது நீ சொல்கிறிய உள்ளுக்கு வேலை இல்லைங்கிறது தெரியுது, அதை புரிஞ்சுக்கிட்டா தானே நம்ம வெளியே காட்ட முடியும். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது செயலில் காமிக்கிறது? அதான் புரிஞ்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, அந்த செயல் எந்த அளவுக்கு அந்த மைண்டு வந்து எப்படின்னா சிந்தனையும் யோசனையும் தான் போகுது, இப்போ தெரிஞ்சுக்குது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை அதான் சிந்தனை யோசனை எது வேணால் வந்துட்டு போட்டோம், அது பற்றி முக்கியம் கிடையாது. நம்ம அந்த செயலில் இப்போ வந்து ஒரு இல்லை, இப்போ நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி ஏதோ ஒரு நாளைக்கு கத்தலை ஃப்ளைட்டு பிடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் மறந்து நீங்கள் செயல் எனக்கு சிந்தனை யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்லாம் கம்மன் இருக்க மாட்டோம் இல்லையா. செயல் தான் அங்கே முக்கியத்துவம், டைரெக்டாக போய் அந்த எவ்வளோ முக்கியன்றது, அந்த செயல் எவ்வளோ முக்கியம், அதனுடைய விளைவு பாதிப்புலாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் நம்ம முடிவெடுப்போம். ஸோ அங்கே முடிவெடுக்கிறதும் அங்கே ரொம்ப முக்கியம். அந்த செயல் நிஜமாகவே முக்கியமாக உங்களுக்கு இல்லை, நடந்தால் நடந்துட்டு போட்டோம், இல்லைனா ஓகேன்னு நினச்சிங்கன்னா இதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், எனக்கு சிந்தனை வருது யோசனை வருதுன்ட்டு. என்ன வந்துட்டு போனால் எனக்கு அங்கே போய் பண்ணணும்ல, எமர்ஜென்சி இப்போ ஒரு பாம்பு வருதுன்னா எனக்கு சிந்தனை வருதுன்ட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம்ல, பாம்பு எப்படி டக்குன்னு பிடிக்கலாம் தான் யோசிப்போம். அந்தளவுக்கு அது முக்கியன்ற அந்த செயல் அந்தளவுக்கு முக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு, அதுதான் அங்கே முடிவு பண்ணுறது தான் அங்கே முக்கியமான விஷயம் அங்கே. ஸோ அந்த செயல்னால் நீங்கள் அதை எப்படி பார்த்துக்கலான்னா, சப்போஸ் எக்ஸாமோ இல்லை அதை பற்றி தான் கேட்டிங்க இல்லையா, எக்ஸாம் அந்த மாதிரி விஷயம்னா அந்த எக்ஸாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் எனக்கு, எந்த அளவுக்கு என்னோடய ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகுது, அதை சரியாக பண்ணலாம் அதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன விளைவுகள் வரும், அதை பற்றி கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். முக்கியத்துவம் கொடுத்தோன்னா இங்கே செயல் திங்கிங் வரதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம், டைரெக்டாக போய் ஆக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணி ஆகணும்.